வரலாற்றில் இன்று அறிவியல் புரட்சியில் முக்கியமான ஒருவரும் புவியீர்ப்பு விசையை விளக்கியவருமான சர் ஐசக் நியூட்டன் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார் தொடக்கத்தில் நியூட்டன் படிப்பில் பெரிதாக சோபிக்கவில்லை பள்ளியில் இதன் காரணமாக கேலிக்கு உள்ளான பின்னரே நன்றாக படிக்கத் தொடங்கினார் ஆனால் வறுமையின் காரணமாக பள்ளிப் படிப்பை விட வேண்டியதாயிற்று நியூட்டனின் கல்வியார்வத்தை அறிந்து கொண்ட அவரது மாமா அவர் தொடர்ந்து படிக்க உதவி புரிந்தார் தன் சிறுவயதிலேயே தண்ணீரிலும் இயங்கும் கடிகாரத்தை உருவாக்கிய நியூட்டன் இருபத்து ஐந்தாவது வயதில் ட்ரினிட்டி கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் நியூட்டனுக்கு அரசியலிலும் ஆர்வம் இருந்தது விசை கோட்பாடுகள் ஈர்ப்பு விதி கண்டுபிடிப்பு ஒளியியல் ஆய்வுகள் என அறிவியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் அனைத்தும் ஓர் அறிவியல் புரட்சிக்கு வித்திட்டது